ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி ஓம் க்ரீம் பகலாமுகி வருதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதிய ஹ்ரீம் ஓம் சுவாஹா இப்போ முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கோபூஜையை பற்றி கேட்டிருக்காங்க கோ பூஜை வந்து ஹிந்து வேதசாஸ்திர பிரகாரம் கோபூஜை பண்ணுறது சர்வதவ பிரீதிகரம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சர்வதேவ பிரீதிகரம் கோபூஜை அதாவது நீங்க ஆயிரம் தெய்வங்களே பூஜை பண்ணப்பட்ட பலம் ஒரு நாள் கோபூஜை பண்ணால் கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யம் உண்டாகும் சமர்த்தி உண்டாகும் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கிய தாயகம் கோபூஜை ஆயுசு ஆரோக்கியம் சுகம் சமர்த்தி சந்தோஷம் இவை எல்லாம் தரும் கோபூஜை அப்படி சொல்லியிருக்காங்க கோபூஜை எப்படி செய்ய வேண்டும் என்றால் முதல்ல ஒரு பசுவும் அதோட கண்ணுக்குட்டி கிடாவுமாக இருக்கப்பட்டதை எடுக்க வேண்டும் கோபூஜை செய்வதுக்கு முக்கியமா வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்கிறது என்றால் காமதேனுவாக இருக்கப்பட்ட தேனு என்றால் பசு காமதேனு இருக்கப்பட்ட கோவை பூஜை செய்வது சர்வாபிஷ்ட தாயகம் காமதேனு என்று சொல்லப்பட்டது நம்ம காமதேனு தேவலோகத்தில் போய் கொண்டு வர முடியுமா முடியாது அப்போ ஏது ஒரு பசு சிவப்பு கலர்ல இருக்கிறதோ அது காமதேனு அதாவது உடம்பு ஃபுல்லா சிவப்பாக இருக்க வேண்டும் பார்த்திருப்பீங்க இல்லையா சிவப்பு பசு பார்த்துருப்பீங்க கருப்பு பசு பார்த்துருப்பீங்க வெள்ளை பசு பார்த்திருப்பீங்க இல்லையா அதில் அந்த சிவப்பாக இருக்கப்பட்ட பசு உடம்பில் வேற புள்ளிகளும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது காமதேனுவுக்கு ஈக்குவல் அந்த மாதிரி இருக்கப்பட்ட பசுவை பூஜை பண்ணால் சர்வ அபிஷ்டதாயகம் எல்லா அபீஷ்டங்களும் சித்திக்கும் அதுக்கு முதல் ஒரு கோவை கொண்டு வந்து இல்லை கோ இருக்கும் இடத்துக்கு நாம் போய் முதல் கோ நல்ல குளிக்க வைக்க வேண்டும் அபிஷேகம் பண்ண வேண்டும் குளிப்பாட்ட வேண்டும் அது ஒரு ஆள்கிட்ட நம்ம செய்ய வேண்டாம் ஒரு ஆள் பணத்தை கொடுத்து அவன் வண்ணம் அதுக்கு அழுக்கு இல்லாமல் மாலிங்கள் இல்லாமல் நல்லா அது ஸ்நானம் பண்ண வைக்க வேண்டும் அப்படி பண்ணும்போது இந்த கோவுக்கே ஒரு தனி சுகம் வரும் இந்த வைக்கோலை எடுத்துட்டு இல்லை கொஞ்சம் கயிறு எடுத்துட்டு நினச்சி அது உடம்புல எப்படி தேய்க்கும் போது அதுக்கு ஒரு தனி சுகம் வரது அப்படியே நிற்கும் அதுவே அந்த கோவோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வழிதான் அப்போ அதை நல்ல ஸ்நானம் செய்ய குளிப்பாட்ட வேண்டும் அபிஷேகம் செய்ய வேண்டும் ஸ்நானம் செய்ய வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும் நிறைய சாப்பாடு கொடுக்க வேண்டும் பொங்கல் வச்சு கொடுக்க வேண்டும் பொங்கல் என்றால் சக்கரை பொங்கல் அல்ல சாதம் நல்லா வடித்து அதை பசுவுக்கு கொடுக்க வேண்டும் பச்சை புல்லு கொடுக்க வேண்டும் புல்லை கருக புல் அப்படி சொல்லுவாங்க இப்போ மாட்டுக்காக தனியா பெரிய பெரிய டைட்ல வளரப்பட்ட புல்லுகள் இருக்கு அந்த பச்சை புல் நிறைய கொடுக்க வேண்டும் வயிறு நிறையணும் அதே போல அகஸ்திக்கீரை அகஸ்திக்கீரை இந்த ஒவ்வொரு பலத்துக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது அகஸ்திக்கீரை ஊட்டினால் சபனம் உண்டாகும் கடன் தொல்லை ஒழியும் மாட்டுக்கு கீரை கொடுத்தால் பாப சபனம் உண்டாகும் நம்மளோட பாபங்கள் ஜெயிக்கும் கடங்கள் மாறும் அருவம்புல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த அருவம்புல் அறுத்து ஒரு குட்டை நிறைய வச்சு கொடுங்கோ அது சாப்பிடட்டும் அப்ப நமக்கு என்ன உண்டாகும் ரோக சாந்தி உண்டாகும் அன்னம் ஊட்டும் போது சர்வ அபீட்ட சித்தி உண்டாகும் சுத்தமாக உள்ள அன்னம் பச்சரிசி நல்லா வேக வச்சு அது மாட்டுக்கு ஊட்ட வேண்டும் பழவர்க்கங்கள் ஊட்ட வேண்டும் பழவர்க்கங்கள் ஊட்டும் போது குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் இப்படி ஒவ்வொரு பொருள் கொடுத்திருந்தாலும் ஒவ்வொரு பலங்கள் அப்படின்னு இருக்கிறது சாதாரணமாக பூஜை என்று சொன்னால் நம்ம பல இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன் பசுமாட கொண்டு நிறுத்துவாங்க கொஞ்சம் புல் போடுவாங்க கற்பூரம் காட்டுவாங்க அது பின்னாடி போய் நின்று இது உண்மையாக இருக்கப்பட்ட அது ஒரு பிரகசனம் தான் ஒரு நாடகம் தான் இந்த காலத்துல எல்லாம் பூஜைகள் எல்லாத்துலேயுமே நாடகங்கள் தான் அதிகமாக இருக்கிறது அப்ப சரியாக உள்ள கோபூஜை என்று சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இனி ரெண்டாவது கோதானம் கோதானம் ரொம்ப விசேஷமான ஒரு தானம் தான் கோபூஜை உத்தமம் இனி கோதானம் பண்றது ஆயிருந்தால் அர்ஹதை உள்ளவனுக்கு செய்ய வேண்டும் புராணங்களிலே என்ன சொல்லி இருக்கிறது என்றால் கோவே தானம் செய்யப்பட்டவன் கோ அந்த தானத்தை வாங்கப்பட்டவன் பிராமணனாக இருக்கணும் உத்தம பிராமணனாக இருக்கணும் உத்தம பிராமணன் என்றால் அவன் அக்னிஹோத்ரியாக இருக்கணும் அக்னிஹோத்ரி என்றால் நித்யன அவன் யாகம் செய்யப்பட்டவனாக இருக்க வேண்டும் அக்னிஹோத்ர யாகம் செய்யப்பட்டவனாக இருக்க வேண்டும் காயத்ரி மந்திரம் ஜபம் செய்யப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கப்பட்டவனில் புண்ணியம் நிறைஞ்சிருக்கும் நித்தேன காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணப்பட்ட அக்னிஹோத்ரியாக இருக்கப்பட்ட பிராமணனில் தேவ சைதன்யம் நிறைஞ்சிருக்கும் புண்ணியம் நிறைஞ்சிருக்கும் அப்படி இருக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் இந்த கோதானம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இந்த ஆள் இந்த பிராமணன் இந்த கோவை வாங்கியாச்சுன்னால் கடைசி காலம் அந்த கோ அந்த பசு செத்து போற காலம் வரைக்கும் அதை கட்டி பரிபாலிச்சு அதுக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாம் கொடுத்து அதை சம்ரட்சிக்க வேண்டும் அதாவது கோ சம்ரட்சணம் வாங்கப்பட்டவனோட தானம் வாங்கப்பட்டவனோட கடமையாக இருக்கிறது கோ சம்ரட்சணம் இந்த காலத்தில் அது நடக்குமா யோசிச்சு பாருங்களே இந்த காலத்தில் உத்தம பிராமணன் என்று சொல்லப்பட்டது லட்சத்தில் பத்து பேர் தான் இருக்கு அப்படி இருக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை கண்டுபிடிச்சு கோவை கொடுக்க போயிருந்திருந்தால் அவர் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த காலத்தில் ஒரு மாடை வச்சு காப்பாத்துறதுனா ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா அதுக்குன்னு தனி இடம் வேணும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பரிபாலனம் செய்யறதுக்காக ஆளுகள் வேணும் அதனால ஆனால் இப்போ ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு நீங்கள் ஒரு ஐயர்கிட்ட கேட்டு பாருங்க சுவாமி நாங்கள் ஒரு கோதானம் பண்ணுறோன்னு நினைக்கிறேன்னு கொண்டு வாங்கோ அப்படி தான் சொல்லுவாங்க நாளைக்கு கொண்டு வாங்கோன்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இவன் அது விற்கிறதுக்காக ஆளை பார்ப்பாங்க நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க ஒரு பசு வருது அதை விற்கணும் பசு மாடு வருது இந்த கோதானம் வாங்கிட்டு உடனே அது விற்று அந்த பணத்தை வாங்குறாங்க அப்படி உள்ள ஒரு ஆளுக்கு கோதானம் செய்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அது மட்டுமல்ல ஏற்கனவே அந்த பசு நின்ற இடத்துல இருந்து மோசமான வாழ்க்கை தான் அதுக்கு இங்கே கிடைக்கிறது என்றால் அவங்களுக்கு சாபமும் கிடைக்கும் பின் சர்வ அபீஷ்ட சித்திக்காக நம்ம வீட்டில் பித்ரு துல்லிராக பித்ருக்களன்னே வச்சுக்கோங்களேன் நம்ம பித்க்களுக்கெல்லாம் மோட்ச சித்திக்கு கோதானம் ரொம்ப விசேஷம்தான் ஆனால் இந்த காலத்துல கோ சமர்ப்பணம் செய்யுங்கள் அது விசேஷம் தானத்தை விட சமர்ப்பணம் சமர்ப்பணத்துக்கும் தானத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால் நாம் ஒரு மனுஷனுக்கு அவன் நம்மளை விட சரியவனாக இருக்க வேண்டும் இல்லையா இப்போ கோடீஸ்வரனாக இருக்கப்பட்ட ஒருவன் தானம் கொடுக்கப்பட்டது கோடீஸ்வரனாக இருக்கப்பட்ட ஒருவனுக்கு கொடுக்குமா இல்லை தன்னை விட த கோடீஸ்வரனாக இருக்கப்பட்டவன் கிட்ட இருந்து தானம் வாங்கப்பட்டது லட்சாதிபதியாக இருக்கும் அதாவது விட தாழ்ந்த ஒரு தானம் என்றால் தாழே உள்ள ஆளுக்கு கொடுக்கப்பட்டது தான் பிராமணனுக்கு தானம் கொடுக்கும் பொழுது வலுப்ப செலுப்பம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இந்த காலத்துல உத்தமனாக இருக்கப்பட்ட ஒரு பிராமணனே கிடைக்கிறது கஷ்டம் அதனால கோ சமர்ப்பணம் பண்ணுங்கள் பல கேத்திரங்களிலே நீங்க பார்த்திருப்பீங்க கோக்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கும் மடங்களில் எல்லாம் அந்த மாதிரி இடங்களில் கோ சமர்ப்பம் அதுக்கு கோதான மல்லை அங்கே அந்த மடத்துக்கு கொடுக்கும்பொழுது அந்த ஆச்சாரியனுக்கு கொடுக்கறது இல்லை என்றால் அங்கே உள்ள பகவானுக்காக நீங்கள் கொடுக்கறது பகவானுக்கு கொடுக்கப்பட்டது தானம் அல்ல சமர்ப்பணம் கோதானத்துக்கு துல்லியமாக இருக்கப்பட்ட பவர் கோ சமர்ப்பணத்துக்கும் இருக்கிறது நீங்கள் நிறைய மடங்களில் இன்றைக்கி கோ சம்ரட்சணம் ரொம்ப முக்கியமாக இருக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது நிறைய மடங்களில் கோக்களை சம்ரட்சிக்கப்படுகிறது உண்டும் ரொம்ப சிறப்பாக அதுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் செய்து கோ சம்ரட்சணம் செய்து வருகிறது உண்டும் இங்கே சூரியமங்கலத்திலேயும் கோசாலை இருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட பசுமாடுகள் இங்கே இருக்கிறது அந்த பசுமாடுகளை பரிபாலனம் செய்வதற்காக பராமரிக்கிறதுக்காக பத்து வேலைக்காரர் இருக்கிறது அவருக்கு அந்த பசுமாடுகளுக்கு நித்தியம் கொடுக்கறதுக்காக தனி கிருஷி பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எல்லா வசதிகளும் இங்கே இருக்கிறது நீங்க கோ சமர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறதா இருந்தால் மற்ற மடங்களை போல இங்கேயும் அதுக்குள்ள வசதி இருக்கு அது நீங்க முதல்ல வந்து பாருங்கள் பார்த்து உங்களுக்கு திருப்தி இருந்தால் இங்கேயும் கோ சமர்ப்பணம் உங்களுக்கு பண்ண முடியும் இப்போ கோபூஜை ரொம்ப விசேஷமாக இருக்கப்பட்டது ஒன்று தான் கோபூஜை சர்வ தேவ பிரீதி தாயகம் எல்லா தெய்வங்களுடையும் பிரீதி நமக்கு கிடைக்கப்பட்ட ஒன்று தான் கோபூஜை ஆனால் அது விதியாக பண்ண வேண்டும் விதிமுறைப்படி பண்ண வேண்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா ஒரு பசுவை மாட கொண்டு வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் புல்லு கொடுத்து ஒரு படலை பழம் கொடுத்துட்டு ஒரு கற்பூரம் காட்டினால் அது கோபூஜை ஆகாது சாஸ்திர விதிப்படி கோபூஜை பண்ணியாச்சுன்னால் சகல வியாதிகளும் சகல பாபங்களும் சகல கடன் தொல்லையும் எல்லாம் மாறிவிடும் அப்படித்தான் வேத சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறது நமக்கு ஐஸ்வர்யங்கள் தரப்பட்ட தெய்வங்கள் நிறைய இருக்கிறது எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் ஆராதனை செய்யலாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான் அதாவது ஒரு மீட்டிங்கில் நான் போகும் பொழுது அந்த மீட்டிங்கில் மூணு பேர் இருந்தது ஒரு ஹாஜியார் இருந்தது ஹாஜியார்னா முஸ்லிம் தான் ஒரு ஹாஜியார் இருந்தது ஒரு பாஸ்டர் இருந்தது பாஸ்டர் என்றால் பெந்தி உள்ள அதாவது கிறிஸ்டின் புரோகிதன் அப்படி வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இன்னொரு சுவாமி இருந்தது நம்ம ஹிந்து அங்கே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மூணு புரோகிதன் மாதிரி இருந்தது அப்போ அங்கே ஒரு தீப்பெட்டி வச்சிருந்தது ஒரு மெழுகுபத்தி வச்சிருந்தது ஒரு நிலவளக்கு வச்சிருந்தது ஊதுவத்தி வச்சிருந்தது ஸ்டேஜில் ஏறுறதுக்கு முன்னாடி இவங்க சொன்னேன் நீங்கள் எல்லாரும் மேலே போயிட்டு தீபம் கொளுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னேன் முதல்ல ஏறி போனது அந்த ஃபஸ்ட்லே அந்த ஸ்டேஜில் வந்தது அந்த முஸ்லீம் தான் அவர் ஒன்று ஸ்டேஜில் ஏறிட்டு என்ன பண்ணாச்சு எல்லாம் பார்த்துட்டு இந்த ஊதுபத்தியை எடுத்தாச்சு தீப்பெட்டி எடுத்துகிட்டு அந்த ஊதுபத்தியை கொளுத்தி அங்கே ஒரு ஸ்டாண்டில் வச்சாச்சு ஊதுபத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அடுத்தது அந்த பாஸ்டர் கிறிஸ்டின் புரோகிதன் மேலே வந்தார் நமக்கு தெரியும் அவங்க கண்டிப்பாக நிலவிளக்கு கொளுத்த மாட்டாங்க மெழுகு தான் கொளுத்துவோம் இல்லையா அவர் ஒன்று இந்த மெழுகு பத்தியை எடுத்துட்டு அந்த தீப்பெட்டி எடுத்துட்டு உரைச்சு மெழுகு பத்தியை கொளுத்தி அங்கே வச்சாச்சு அடுத்தது இந்த சுவாமி வந்தாச்சு விளக்கில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அவர் அந்த தீப்பெட்டியை எடுத்துட்டு உரைச்சி அந்த தீப்பெட்டியை உரைச்சிட்டு அந்த நிலவிளக்கை ஏற்றியாச்சு இப்போ பாருங்கோ இஸ்லாம் சமுதாயத்தில் பட்ட புரோகிதன் ஊதுபத்தி ஏற்றியாச்சு ஊதுபத்தியிலே எரிஞ்சிட்டு இருக்கிறது அக்னி அதே மாதிரி கிறிஸ்டின் சமுதாயத்தில் பட்ட புரோகிதன் மெழுகுபத்தி ஏற்றியாச்சு அதிலேயே அந்த அக்னி எரிஞ்சு கொண்டே இருக்கிறது இந்து மதத்தில் பட்ட புரோகிதன் அந்த சுவாமி நிலவளக்க ஏற்றியாச்சு இங்க இந்த மூணு தீபங்களிலேயே எரிஞ்சு கொண்டு இருக்கப்பட்ட அக்னி இந்த தீப்பெட்டியிலே இருந்து வந்தது தான் இல்லையா இந்த ஒரே தீப்பெட்டியிலே இருந்து வந்தது தான் இந்த மூணுலேயே அறியப்பட்ட அக்னி போல சகல தெய்வங்களிலேயும் இருக்கப்பட்ட அந்த சைதன்யம் என்று சொல்லப்பட்டது பராசக்தி தான் எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்க விநாயகர் பக்தனா விநாயகரையே ஜபம் பண்ணுங்க விநாயகரே தியானம் பண்ணுங்க முருக பக்தனா முருகனையே தியானம் பண்ணுங்க அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அது நம்மளோட மனசோட திருப்தி தான் ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோங்க இதிலே முருகன்லே அடங்கி இருக்கப்பட்டதும் விநாயகர்லே அடங்கியிருக்கப்பட்டதும் சிவன் பிரம்மா விஷ்ணு இவர்களே எல்லாம் அடங்கியிருக்கப்பட்ட அந்த எனர்ஜி அந்த பவர் என்று சொல்லப்பட்டது அன்னை பராசக்தி தான் கலியுகத்தில் கல்யோ தேவி விநாயகோ என்று சொல்லியிருக்கு தெய்வ சாஸ்திரங்களிலே அதாவது கல்யோ தேவி விநாயகோ கலியுகத்தில் நம்மை காப்பாற்றக்கூடிய பவர் தேவிக்கும் விநாயக பகவானுக்கும் தான் அதிகமாக இருக்கு என்று அர்த்தம் جगත් மாதாදवी बगलाமுகி समस्थபकतानाම් सर्வாවිष्ටம் සා சாदகிறरीோம் वा